ஜும்மாவின் அளவு என்ன எங்கள் ஊரில் மூன்று தான் உள்ளது அப்படின்னு போடுறாங்க அதான் ஜும்மாவில் வந்து அளவு என்னென்ற எதுக்கு அது கேட்குறாங்கன்னு கேட்டால் சில மதுகபுகளில் இது ஷாஃபி மதுகப்புன்னு வச்சுக்கிறோங்களேன் ஷாஃபியாக்கள் இருக்கிற ஊராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஊரை போடக்கானா அதில் வந்து நாற்பது பேர் தான் ஜும்மா கூடுமா ஷாஃபி மதுகப் பிரகாரம் ஒரு ஊரில் வந்து ஜும்மாத்தில் ஒரு ஆளுக்கு என்ன செய்யணும் நாற்பது பேர் இருக்கணும் நாற்பது பேரில் முப்பத்தி ஒம்பது பேர் இருந்தாலும் என்ன செய்யாது ஜும்மா கூடாது ஜும்மா தொழுவிற்கு நாற்பது இருக்கணும் அப்படிங்கிறாங்க நாற்பது தொழுதுகிட்ருக்கான்னு வைங்க ஒருத்தனுக்கு ஒருத்தருக்கு போச்சுன்னு வைங்க நாற்பது பேர் ஜும்மா அவுட்டுன்னு போட்டு எழுதி வச்சுக்கிறாங்க தொழுதுகிட்ருக்குறான் தொழுகையில் இருக்கும்போது அவருக்கு எழுதிச்சு காற்று பிரிஞ்சிருச்சு இப்போ முப்பத்தொம்பது ஆச்சு இப்போ நாற்பது இல்லை இவன் முப்பத்தொம்பது பேருடைய தொழுகை பாத்திலாகிவிடும் அவங்க ஜும்மா தொழுவுல அப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க இப்படி ஏதாவது நம் நம்பர் லிமிட் இருக்கான ஒரு லிமிட்டுமே கிடையாது பண்ணுங்கதா ரசுல்லா ஒரு தடவை தொழுதுகிட்ருக்கும் இருக்கும்போது ஆவார கூட்டம் வந்துடும் எல்லாம் அதை போய் ஓடிடுவாங்க அப்போ நாங்கள் பன்னெண்டு பேர் இருந்தோம் அப்படின்னா அரிசியில் வரும் பன்னெண்டு பேர் தொழில் இருக்கிறாங்களா நாற்பதுலேருந்து ஆகுதுல இப்போ பன்னெண்டு சட்டம் கிடையாது பன்னெண்டும் தொழுது இருக்கிறாங்க ரசூர்லா ஜும்மா தொழுவிக்கிறாங்க நீங்கள் வியாபாரம் கொடுத்த கண்டா ஓடி போயிடுறாங்க வியாபாரம்னா அந்த காலத்தில் ஜாமான்லாம் கிடைக்காது சந்தையெல்லாம் கிடையாது எனக்கு வெளியூர் வியாபாரம் வந்துச்சுன்னா அந்த உடனே வாங்கினா தான் கிடைக்கும் உங்கள் என்ன ரசூர்லா விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க தொழுகை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க எத்தனை பேர் நாங்கள் இருந்தோன்னா பன்னிரெண்டு பேர் இருந்தோன்னு அவர் சாப்பிட்டு சொல்கிறாரு இப்போ பன்னெண்டு பேர் ஜும்மா தொழுதாங்க என்பது நாற்பது பேருங்க அவுட்டாக போயிடுச்சுல்ல ஜும்மாங்கிறது கூட்டத்தூர் ஜும்மா ஜமாத்தெல்லாம் ஒரே ஒரே சூழலேருந்து வந்தது தான் சும்மாண்டாலும் இருந்தாலும் உருது தொழுவுது ஜமாத்துனாலும் கூட்டத்தொழுவு தான் ஜமாத்துக்கு மூணு பேர் இருந்தால் ஜமாத்துன்னு வந்திருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட ஜமாத்துன்னு வருது ரெண்டு பேர் இருந்தாலும் என்ன செய்யலாம் ஒருத்தர் தொழில் வச்சு ஒருத்தரை பின்பற்றி தொழு ஒருத்தர் உரை நிகழ்த்த வேண்டியதுதான் பெரிய கூட்டத்துக்கு நிகழ்த்தாலே ஒரு ரெண்டு வாசி விடுங்க ரெண்டு ஹதிசை வாசிங்க அதனால் ஒரு மூணு பேர் இருந்தாலும் சரி ரெண்டு பேர் இருந்தாலும் சரி பிரயாணிகளாக இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு என்ன இருக்குது ஜும்மா தொழுவலாம் தொழுவணும் ஜும்மா கடமை இத்தனை நம்பர் இருந்தால் தான் தொழுவணும் பள்ளி இருந்தால் தான் தொழுவணும் என்று கிடையாது ஜும்மாங்கிறது வந்து அந்த வாங்க சொல்லி காமிச்சு அழைக்கப்பட்டால் நீங்கள் போங்கன்ற வந்து ஆயத்திப்படல இதுக்கு நிறைய வழக்குங்க நாற்பது பேர் விஷயம் அந்த அதிசுடைய கோளாறுலாம் இருக்குது நாற்பது பேருக்கு உள்ளது இதெல்லாம் விரும்பி வழக்கி ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம் சில நைட் ஆர்டிக்கல் போட்டுருவோம் ஜும்மா துள்விக்கு நாற்பது பேர் அவசியமா அந்த ஆர்டிக்கலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏன் அவசியம் இல்லை அதுக்குரிய ஹதீஸுகள்லாம் விவரத்தை போட்டிருக்கு சுருக்கமாக தான் வச்சுக்கிறேங்க